வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் திருபாலாஜி. இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் கட் ஆஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் ஆஃப்டர்நே போட்டேன், இந்த போஸ்ட் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 74+ இருக்கணும், அண்ட் கேர்ள்ஸ் வந்து 60+ இருக்கணும் ஜாப் கிடைக்குமான்ற மாதிரியும். அதே போல் வந்து பாய்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணால் வந்து எலிஜிபிள் மார்க் பார்த்தீங்கன்னா வந்து 54 வச்சாங்க, ப்ளஸ் 15 போட்டு 69 வரும். கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 55 வரும் இந்த ஜாப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அதே போல் வந்து இந்த 19541 ஒன்று வேகன்சிக்கு என்ன இதாகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லியிருந்தேன். வீடியோ பார்த்தோம்னா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆஃப் 74+ இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏஆர் கிடைக்குமா, டிஎஸ்பி கிடைக்குமா, இது ஃபயர்மேன் கிடைக்குமா கேட்டுருந்தீங்க. என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ எல்லோரும் வந்து ஜாப் கிடைக்குமான்ற ஒரு மோட்டிவேஷன் நினப்பில் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஏஆர் கிடைக்குமா அது மாதிரி கேட்காதீங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட் வந்து ஃபிசிக்கல் முடிஞ்சிட்ட பிறகு வந்து எந்தெந்த போஸ்டிங் வந்து எவ்வளோ மார்க்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இப்போதைக்கு வந்து 74+ இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் வந்து 74 இருக்குது, 75 இருக்குது, 76 இருக்குது, எது ஃபீலே பண்ணாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் யூனிஃபார்ம் போடுவீங்க. அதே போல் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 60+ அப்படி இருக்குன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடையாது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கட் ஆஃப் வந்து ஓவரால் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா வந்து 68 சொல்லியிருக்காங்க, 69 ஒரு வீடியோ சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் கண்டிப்பாக வராது. 60+ இருந்தாவே வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் ஜாப் கிடைக்கும். இது இந்த 74+ அண்ட் 60+ன்றது எந்த மாற்றமும் இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை பாய்ஸ் ஓப்பன் 69 தான் எடுத்திருக்கேன், 70 எடுத்திருக்கேன், 71 எடுத்திருக்கேன், 72 கிடைக்கிறேன் ஜாப் கிடைக்காதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் 74+ இருக்கணும் வந்து எந்த ஃபீலுமே பல தேவையில்ல, தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். பட் இந்த 69 அண்ட் கேர்ள்ஸ் 55 அப்படி இருக்கவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வந்து ஃபிசிக்கல் காம்படிஷன் பண்ணியிருக்கோங்களை பொறுத்து தான் நம்மளோட கட் ஆஃப் வந்து அமையாதாலும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து 69 வந்து வாய்ப்புகள் இருக்குது தான். உங்களை டிமோட்டிவேஷன் பண்ணுறதுக்கான எதுவும் சொல்லணும்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து நேற்றே வந்து எவ்வளோ சென்டரில் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், அதாவது வந்து ஐடி செஸ்ட்டு 1500 இதிலே வந்து ஒரு 20,000 பேருக்கிட்ட தான் வந்து நான் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. காம்படிஷன் இப்போ நம்ம எவ்வளோ பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 30-35,000 பேர் கூட தான் இருக்கும். இப்போ வந்து பிஇடியோட லிஸ்ட்டும் நான் வந்து கூடிய சீக்கிரம் போடுவேன், எவ்வளோ பேர் ரிஜெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு நான் பார்த்துட்டு போடுறேன். அதனால் ஃபீல் பண்ணாதீங்க, வந்து காம்படிஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ. அதே போல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் ஸ்டார் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 63 மார்க் எடுத்திருக்காரு. பட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துலேயும் மூணுத்துலேயுமே சிங்கிளே போட்டார், டபுள் கூட அவரால் போட முடியல. அந்த பார்த்து இடையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அவரோட மார்க்கும் இப்போ 54 மார்க் இருக்கிற ப்ளஸ் 15 போட்டிருந்தப்போ 69 அவங்க மார்க் கிட்ட போய் ரீச் ஆகிறார், புரியுதுங்களா? அதனால் வந்து 69, 70, 71, 72, 73 இவங்களாம் ஜாப் கிடைக்காதுன்னு யாரும் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அப்படி யாராவது சொன்னாங்களோ அதை நம்பாதீங்க, கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே போல் கேர்ள்ஸுக்கும் வந்து 55+ இருந்தாலும் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு வந்து 60+ அண்ட் 74+ இருந்தீங்கன்னா எந்த மாற்றமும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த இப்போது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 69, 70 ஜாப் கிடைக்குமா கிடைக்காது அப்படி ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கும். பட் இந்த 74+ 60+ இருக்குன்னா அந்த மைண்ட் தாட்டே வேலை கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லைன்றதுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன்பா. அதே போல் பார்த்தீங்கன்னா 19541 வேகன்சி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த வேகன்சி வந்து இப்போதைக்கு வந்து ஆட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அப்படி ஆட் பண்ணாங்கன்னா வந்து 7,000 வேகன்சி வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், அப்படியே நெக்ஸ்ட் கால் ஃபர் தான் வரும். இது இதை பற்றி என்ன ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பட்ஜெட் கூட தொடரும், அதில் ஏதாவது சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்காது, நான் பண்ணிட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த 19541 வேகன்சிக்கு என்ன சொல்லிக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன்பா. வேறு டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பை பை.